புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு சென்ற சுகாதாரத்துறை அமைச்சர் அங்குள்ள நோயாளிகளின் கழிவறையை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கொரோனா நோயாளிகளின் குறைகளை கேட்டறிவதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அப்போது அங்கு அசுத்தமாக இருக்கும் கழிவறையை கண்ட அவர் தாமாகவே முன்வந்து கழிவறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். பின்னர் சம்பந்தப்பட்ட ஊழியரிடம் கழிவறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். மத்திய அரசின் சிஎஸ்ஐஆர் எனப்படும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் நிறுவனத்தில் பணியாற்றும் 10,000 அதிகமான ஊழியர்களின் உடல் நலனை அடுத்த 30 கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கென்று துவங்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின்படி பல ஊழியர்கள் 30 மேல் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் என்பதால் அவர்களின் உடல் நலனை கண்காணிப்பதன் மூலம் நீரழிவு நோய், இதய நோய் பாதிப்புகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கான சிகிச்சைகளுக்கு பரிந்துரைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 2,000 அதிகமான ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிஎஸ்ஐஆர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கு தொடர்பாக நடிகை ரியா சக்ரபர்த்தி மற்றும் அவரது சகோதரர் சோவிக் சக்ரபர்த்தி ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மும்பையின் சாண்டாக்ரோஸ் பகுதியில் உள்ள டிஆர்டிஓ விருந்தினர் இல்லத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது.